ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை அரைச்சி அந்த மாதிரி செய்யாமல் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர மாவுலேருந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிதமான தீலியே வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா கடிப்பட்டு ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதே பேன்லேயே நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். இது கடையில் வாங்கின மாவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு வாட்டி நல்லா வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ நல்லா கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இந்த மாவு நல்லா ஒரு மாதிரி சூடாகி வந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு கடாய் சூட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது எது பாகு பதம்லாம் எதுவும் நம்ம காய்ச்ச தேவையில்ல. ஜஸ்ட் வெல்லம் அந்த அளவுக்கு கொதிச்சு கரைஞ்சி வந்தால் போதும். அப்போ தான் அதில் இருக்கிற இந்த தூசு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ இதுலேயே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா சாஃப்டான மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு செய்யும்போது இன்னமும் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து நல்லா இது போல் கையில் பிடிச்சிக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக உங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக ஒரு கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு பிடிக்க வந்துடும். நீங்கள் எப்படி பிடிச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஷேப் வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை உருண்டையாக எப்படி வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பிடி கொழுக்கட்டை வந்து நல்லா பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் கொழுக்கட்டையை வேக வைக்காதீங்க, அப்புறம் வந்து ஒரு ஹார்டான மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.